யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. திருச்சி திரம்பலம், சிதம்பரம் வெங்கடேச தீட்சிதர். பொதுவாக நாம் எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறோம், ஆனால் ஆலய வழிபாடு என்பதற்கு ஒரு சிறப்பான வழிகள் முறைகள் அமைந்திருக்கின்றது. அதன்படி இந்த சிதம்பரம் ஆலயம் நான்கு கோபுரங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நான்கு கோபுரங்களிலும் நால்வர் என்று அழைக்கப்படுகிற அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்கவாசகர் என்று, அப்பர் என்றாலும் நாவுக்கரசர் என்றாலும் ஒருவர் தான். அப்படி இந்த நால்வரும் அந்த நான்கு கோபுரங்களாலே வந்து வழிபட்டார்கள். தெற்கு கோபுரம் வழியாக ஞான சம்பந்தரும், மேற்கு கோபுரம் வழியாக நாவுக்கரசரும், வடக்கு கோபுரம் வழியாக சுந்தரமூர்த்தி நாயனாரும், கிழக்கு கோபுரம் வழியாக மாணிக்கவாசகரும் வழிபட்ட இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு நமக்கெல்லாம் மேன்மையை தர வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் சென்ற வழியிலேயே சென்று இறைவனை வழிபாடு செய்வது. அதன்படி நான்கு கோபுரங்களும் எல்லா நேரங்களிலும் வழிபாட்டு நேரங்களிலும் திறந்தே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப எந்த கோபுரத்திலே நுழைந்தாலும் அந்த கோபுரம் எந்த நாயன்மார் நுழைந்த வழி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நுழைந்து ஒவ்வொரு கோபுரங்களுக்கு அருகிலேயும் பற்பல ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. இருப்பினும் நாம் கிழக்கு கோபுரத்தின் வழியாக செல்வதை ஒரு வழியாக பார்ப்போம். இந்த கிழக்கு கோபுரம் என்பது நடராஜர் ஆண்டுதோறும் திருத்தேர் விழாவிற்கு வரக்கூடிய நிகழ்வு இந்த கிழக்கு கோபுரம் வழியாக, கிழக்கு கோபுரத்தினுடைய பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விட்டவாசல் என்கிற பகுதி வழியாக வழிபாடு செய்யப்படுகிறது. அதன்படி நடராஜர் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் நாம் கிழக்கு கோபுரம் வழியாக ஆலயத்தை எப்படி என்று தரிசிக்கப் போகிறோம் என்று நாம் பார்ப்போம். அதிலே முதலாவதாக நாம் கிழக்கு கோபுரத்தை வணங்கி நம்முடைய முன்னோர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பாடியிருக்கிறார்கள். அப்படி என்றால் கோபுரத்தை கண்டவுடன் வணங்க வேண்டும். அது எந்த கோபுரமாக இருந்தாலும் அதன்படி கிழக்கு கோபுரத்தை வணங்கி தெற்கு பிரகாரம் சென்றால் அங்கே தெற்கு கோபுரத்தினுடைய அருகிலே மகா நந்தி அமைந்திருக்கிறது. அதை வழிபட்டு நேராக முக்குறுணி விநாயகர் என்று மிக சிறப்பானதொரு வானலாவி நிற்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்ட மகா கணபதியை வணங்குகிறோம். அதை தொடர்ந்து மேற்கு கோபுரத்தை வணங்குகிறோம். அதை வணங்கி கொண்டு அங்கே கற்பக விநாயகர், செல்வ முத்துக்குமார சுவாமி என்று விநாயகர் முருகனை வணங்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வழிபட்டு சிவகங்கையை தரிசனம் செய்து சிவகாம சுந்தரி அம்பாள் ஞான சக்தியாக அருள் செய்யக்கூடிய திருக்காம கோட்டம் என்று சிவனுக்கு எப்படி நடராஜருக்கு வழிபாடுகளும் ஆலயங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அதுபோல சக்திக்கு என்று ஞான சக்தி ஆலயம் சிவகாம சுந்தரி அம்பாள் ஆலயம் கொடி மரத்துடன் 10 நாட்கள் விசேஷமான ஐப்பசி பூர உற்சவத்துடன் நடைபெறக்கூடிய அந்த ஆலயத்திலே ஞான சக்தியை வணங்குகிறோம். அதை தொடர்ந்து வடக்கு கோபுரத்துக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய பாண்டிய நாயகம் சுப்பிரமணிய சுவாமியை வணங்குகிறோம். அதை தொடர்ந்து நாமெல்லாம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் பூஜை செய்த நவலிங்கத்தை வணங்குகிறோம்.
தொடர்ந்து கிழக்கு வாசல் வழியாக ஆலயத்தினுடைய உள் அமைப்பிற்குள் நுழைந்து அங்கே பொற்சபையினுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். அந்த பொற்சபையை வணங்கி முன்னதாக கொடிமரம் வழியாக நடராஜ பெருமானுடைய சந்நிதிக்கும் கோவிந்தராஜ பெருமானுடைய சந்நிதிக்கும் மையத்திலே நடுவிலே கமலம் அமைந்திருக்கிற அந்த கமலத்திலே நின்று வலது கண்ணால் பார்த்தால் சிவனுடைய ஆனந்த தாண்டவம் தரிசனம், இடது கண்ணால் மகாவிஷ்ணு கோவிந்தராஜரை தரிசனம் செய்கிறோம். நடராஜரை வழிபட்டு வளமாக வந்து பொற்கூரையை தரிசனம் செய்கிறோம். பொற்கூரை நாம் முன்ன சொன்னது போல பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. 9 துவாரங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. அங்கே 9 சக்திகளாக கலசங்கள் அமைந்திருக்கின்றன. இது வடநாட்டிலே இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு சமமாக அமைந்திருக்கிறது. அந்த கைலாய மலையும் இந்த சிதம்பரத்தில் இருக்கிற அந்த பொற்கூரையும் வெவ்வேறு இல்லை. அதற்கும் இதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அது இயற்கையாக இருக்கிறது, செயற்கையாக இருக்கிறது. அந்த சபையிலே ஆனந்த நடராஜரும் சிவகாமசுந்தரி அம்பாளும் அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய பிரகாரமாக வலம் வந்தால் அங்கே பற்பல கடவுளர்களுடைய ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. இங்கே 5 சபைகள், சிறப்பு மிக்க 5 சபைகள். இந்த ஆலயம் பஞ்சபூதங்களில் ஆகாசமாக விளங்குகிறது. பஞ்சசபை தலங்களில் கனகசபையாக விளங்குகிறது. இங்கே 5 சபைகள் அமைந்திருக்கிறது. அதன்படி நடராஜருடைய இருப்பிடம் சிற்சபை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு எதிராக 6 கால வழிபாடானது நடராஜருக்கு 4 கால அபிஷேகங்களும் 4 தினம் நடராஜருடைய அபிஷேகமும் தினமும் 6 கால ஸ்படிகலிங்க அபிஷேகமும் ரத்னசபாபதி அபிஷேகமும் நடைபெறக்கூடிய ஒரு சபை எதிரம்பலம் என்கிற பெயரிலே கனகசபை என்று அழைக்கப்படுகிறது. ஆக இது 2வது சபை. நடராஜர் இருக்கிறது சிற்சபை. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அமைப்பு நந்திகேஸ்வரர் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் கனகசபை. அதற்கு எதிராக தங்க கொடிமரம் அமைந்திருக்கிறது. அந்த கொடிமரத்திற்கு அருகிலேயே நடன சபை அமைந்திருக்கிறது. இந்த நடன சபையிலே காளியும் நடராஜரும் நடனமாடிய இடம். அங்கே ஒரு போட்டி நடைபெறுகிறது. நடராஜர் வெற்றி பெறுகிறார். அங்கே ஊர்த்வ தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கு. இங்கே நடனம் செய்த காளி ஊர் எல்லையிலே தில்லை காளியாக வழிபடப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இங்கே நடன சபையை தரிசிக்கிறோம். பிரகாரமாக வலம் வரும் பொழுது அங்கே தேவசபை. தேவசபை என்றால் அங்கே உற்சவ மூர்த்திகள் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சபை என்றாலே அங்கே நடராஜருடைய ஒரு இருப்பிடம் என்று பொருள். எல்லா ஆலயங்களிலேயும் சபாபதி மண்டபம் என்கிற பெயரிலே ஒரு சபை அமைந்திருக்கிறது. இங்கே ஆலயமே சபையாக அமைந்திருக்கிறது. அப்படி இந்த தேவசபையை உற்சவ மூர்த்திகள், உற்சவ காலங்களில் வழிபாடு செய்யக்கூடிய அந்த உற்சவ மூர்த்திகள் தேவசபையிலே அருள் செய்து கொண்டிருக்கிறது. அதை வழிபட்டு மறுமுறை நாம் 21 படி என்று ஒரு மையமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த படியிலே தான் முன்னர் நுழைந்தோம். இப்பொழுது அதன் வழியாக வெளியிலே செல்கிறோம். இந்த 21 படிக்கு ஒரு தனி வரலாறே உண்டு. இந்த 21 என்ற எண்ணிக்கை வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது.
ஒரு பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுத்தல் என்று ஒரு நிகழ்வு. அது அந்த கன்னிகாதானம் என்பது ஒரு பெண் பூப்படைவதற்கு முன்னதாக இன்னொரு ஆணுக்கு தானம் செய்தல். அதை செய்தால் வைதிக முறைப்படி செய்த தகப்பனுக்கு 21 தலைமுறை தோஷங்கள் நீங்குகிறது, இவனுக்கு முக்தி கிடைக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த 21 படி இங்கே எப்படி அமைந்திருக்கிறது? 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். இந்த 9 கிரகங்கள் 12 ராசிகளை அனுசரித்து தான் இயங்கிக் கொண்டிருக்கு. அப்படி அந்த 12ம் 9ம் 21, இந்த 21 படி கலை நயம் மிக்கது, வரலாற்று சிறப்பு மிக்கது, கட்டிட கலையினுடைய ஆழத்தை குறிக்கக்கூடியது. அந்த 21 படி என்பதில் 3 வயது குழந்தை முதல் 90 வயது கிழவன் வரை வெகு சுலபமாக ஏறி இறங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்த படி வழியாக நடராஜ பெருமான் ஆண்டுதோறும் 2 முறை வெளியிலே வந்து 2 முறை உள்ளே செல்கிறார். அந்த படியை கடந்து நாம் சென்றாலே நவகிரகங்களுடைய அருளையும் 12 ராசிகளுடைய அருளையும் பெற்றுவிடலாம். அதற்காக அந்த படிகளானது அமைக்கப்பட்டது. நம்முடைய பிறந்த நாளிலே பிறந்த நட்சத்திரத்திலே இறைவனை வழிபாடு செய்வது எவ்வளவு சிறப்பு என்பதற்கு இது ஒரு உதாரணம். அந்த 21 படி வழியாக வெளியிலே சென்று இடது பக்கம் திரும்பினால் அங்கே ராஜசபை, ஆக 5வது சபை ராஜசபை. அந்த ராஜசபையிலே நடராஜர் ஆண்டுதோறும் 2 முறை தேர் உலா கண்டு ஆலய முகப்பிலே அபிஷேகம் கொண்டு ஆலயத்தினுடைய அந்த ராஜசபையினுடைய தர்பார் மண்டபம், அந்த தர்பார் மண்டபத்திலே அருள் செய்து மறுமுறை ஆனந்த நடராஜர் இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிற்சபையை அடையக்கூடிய ஒரு காட்சியை நம்முடைய மாணிக்கவாசகர் திருக்கோவையார் என்கிற பாடலில் அருமையாக வர்ணித்திருக்கிறார். ஆனந்த வெள்ளத்தில் அடுந்தும் ஓர் ஆறுயிர் ஈருரு கொண்டு, ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர், ஆனந்த வெள்ளத்து அரைகழலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நலமே என்று இந்த நடராஜருடைய ஆணு திருமஞ்சன உற்சவத்தையும் மார்கழி திருவாதிரை உற்சவத்தையும் கண்ணால் கண்டு இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அப்படி இந்த ஆணி திருமஞ்சனம் ஆருத்ராதரிசன உற்சவத்தினுடைய இந்த காட்சி நாம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும். எல்லோரும் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்னதாக அவசரம் காட்டாமல், இது ஒரு சுற்றுலாத்தலமாக நினைக்காமல், ஆலயத்திலே எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம், அங்கே உட்கார்ந்து நாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த பவரை நாம் எவ்வளவு அனுபவிக்கிறோம், எத்தனை தடவை சுற்றி வருகிறோம், இதற்கெல்லாம் நம்முடைய நாவுக்கரசர் திரு அங்கமாலை என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். கைகளால் பயனின் கால்களால் பயனின்லாம் பாடியிருக்கிறார். அதெல்லாம் சுவாமியை சுத்தறதுக்காக சொல்லப்பட்டது. தலை எதுக்கு இருக்குங்கிறார், நடராஜரை வணங்குவதற்காகவே இருக்குது. அப்படி உள்ள தூய்மையுடன் மெய் உணர்வுடன் நடராஜரை வணங்கி அருள் பெற வேணுமாய் அன்போடு வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.